பாட்டு வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கிற என் உயிர்க்கினிய உறவுகள், பெரிதும் நான் போற்றுகிற மதிக்கிற ஊடகவியலாளர்கள், இங்கே அமர்ந்திருக்கிற என் அன்பிற்கினியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். நந்தன் பாட்டு வெளியீட்டு விழா என்று இதை சொல்வதை விட பல நூறு ஆண்டுகளாக இந்த மண்ணின் மக்கள் பட்ட வலியை வெளியிடுகிற ஒரு விழாவாகத்தான் இதை பார்க்கணும். பாட்டு திறத்தாலே வையத்தை பாலித்திட வேண்டும் பெரும்பாவளன் பாரதி. 11 பாடடி இன்பக் கற்கண்டு பரிமாறு துயர்தீரும் இது நல்ல தொண்டு என்று பாவேந்தன் பாரதிதாசன். பாடும் பணியே பணியாய் அருள் தேடும் என்று சுந்தர அனுபூதி. இசை வடிவாய் நின்ற நாயகியே என்று அபிராமிப்பட்டர். இவர்களெல்லாம் பாடி இந்த இசையால் உலகத்தின் எல்லா துயரங்களையும் போக்க முடியும், அளப்பரிய இன்பத்தை அடைய முடியும். இசையால் இறைவனையே மயக்க முடியும், இறைவனையே காண முடியும் என்று எண்ணற்ற பெருமக்கள் தங்கள் பாக்களால் நிரூபித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த இசை, நந்தன் வெளியிடுகிற இசை, இறைவனை காண அல்ல, ஒரு நல்ல மனிதனை காண்பதற்கு, மானுடமுள்ள ஒரு மனிதனை காண்பதற்கு அவன் வெளியிடுகிற இசை. ஒளியை அடிப்படையாக வைத்து உருவாவதுதான் இசை. செவி வழியே சென்று இதயத்தை தடவி கேட்கும் உயிர்களை எல்லாம் மயக்கி தன்வயப்படுத்துகிற ஒளியே இசை, அந்த ஓசையே இசை. ஆனால் நந்தன் வெளியிடுகிற இசை இதயத்தை தடவப்போவதில்லை, அது தட்டும் பேரளவில், அது தாக்கும். அதுதான் நந்தனுடைய இசை. காரணம், அந்த இசையை மீட்டுகிற வீணை அதன் நரம்புகள் கம்பிகளால் ஆனவை அல்ல, இரத்தமும் சதையும் உள்ள மானுடனின் நரம்பினால் பின்னப்பட்டவை. செத்துப்போன மாட்டின் தோளிலிருந்து எடுத்து செய்யப்பட்ட பறையின் இசை அல்ல, உயிரோடு இருக்கிற மனிதனின் தோலை உரித்து உருவாக்கப்பட்ட பறையின் இசை. இது நாம் ஆடுவதற்கல்ல, அதிர்வதற்கு எழுப்பப்படுகிற இசை, நந்தனின் இசை. நாம் கேட்டு சிலிப்பதற்கல்ல, சிந்திப்பதற்கு, நாம் ரசிப்பதற்கல்ல இந்த இசை, ஆழ்ந்து யோசிப்பதற்கு எழுப்பப்படுகிற இசைதான் என் தம்பி ரா சரவணன் உருவாக்கியிருக்கிற நந்தனின் இசை. அந்த இசையின் நாயகன் என் அன்பு இளவல் சிப்ரான் அவர்களுக்கும், என்னுடைய அன்பிற்கினிய கவிஞர் ரவி அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். இங்கே படத்தை பார்த்தவர்களோட படத்தை பற்றி சொல்ல தயங்குகிறார்கள். என் தம்பி சரவணன்ட்ட கேட்டேன், கதை தெரிஞ்சிருமோ அப்படின்னு. கதை தெரிஞ்சாதான் படம் பார்க்கவே வருவாங்க. அது எதுவும் அதில் படத்தில் மறைவீர்கள், அதில் பேசுறதுல கூட மறைச்சி மறைச்சி பேசுகிறாங்க. அது நீங்கள் போய் பாருங்க, நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு சொன்னாதான் பார்க்க வருவாங்க அவங்க. ஒரு சில படைப்புகள் தான் திரையரங்கை விட்டு வெளியில் போன பிறகு அந்த கதையும் கதைக்களமும் கதா மாந்தர்களும் நம் பின்னாடியே வருவார்கள், நம் கூடவே பல நாட்கள் இருப்பார்கள், நம் கண்ணை விட்டு நம் உணர்வை விட்டு அகல மறுப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய படைப்பு தான் என்னுடைய தம்பி ரா சரவணன் அவர்களுடைய படைப்பு நந்தன். பல நூறு ஆண்டுகளாக
இந்த இனம் தூக்கி சுமந்து வருகிற வலியை திரை மொழியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நந்தனை எரிக்கும் போது நந்தன் எப்படி கதறி அழுதிருப்பானோ அந்த கதறல் தான், அந்த கதறல்களின் சில சிதறல்கள் தான் இந்த திரைக்காவியம். இது இங்கே தம்பி சசி அவர்கள் சொல்லும்போது இது ஆகச்சிறந்த ஒரு பதிப்பு. அது டப்புல இந்த படத்தை பார்த்து அப்படி மறந்துட்டு கடந்துலாம் போக முடியாது. அவ்வளவு பெரிய ஒரு பதிப்பு அது. ஒவ்வொரு காட்சிகளும் அவ்வளவு கனமாக கவனமாக பதியப்பட்டிருக்கு. இப்படிதான் நான் பார்க்குறேன். இங்கே பல நாட்கள் பார்க்கணும்னு அதை என் தம்பி சரவணன் வலியுறுத்தி நேரம் இல்லாமையால் ரொம்ப நேரம் நெருக்கடிகளில் பார்த்தும் கூட அந்த படம் எவ்வளவு வேலைப்படலும் என்னை விட்டு நீங்காத அந்த காட்சிகள் என்னை அழித்து கொண்டிருக்கிறது. அவ்வளவு பெரிய தாக்கத்தை அந்த படம் தந்திருக்கு. இதில் படத்தின் மாந்தர்கள், குறிப்பாக என்னுடைய தம்பி சசி, அவன் நடித்த அயோத்தி படத்தை பார்த்து நான் பாராட்டினேன். என்னுடைய அருமை சகோதரர் ட்ரைடன் தியேட்டர் அந்த ரவிதான் தயாரித்திருந்தார். அது ஒரு சிறந்த படம். ஆனால் என் தம்பி சசி சசியாகவே இருப்பான். அதில் அது கதாபாத்திரம் அவனை நகர்த்தான். ஆனால் இந்த கதையில், இந்த படத்தில் முதல் பதிவிலிருந்து சசியை நீங்கள் மறந்து விடுவீர்கள். சசி என்ற ஒரு நடிகன் நீங்கள் இதுவரை திரையில் பார்த்த அந்த கலைஞன் இல்லை. உண்மையிலே அது கூலுப்பானையாகவே வாழ்ந்திருப்பான். அப்படி ஒரு உடல் மொழி, அவனுடைய உரையாடல் உச்சரிப்பு, அவ்வளவு அருமையான ஒரு வெளிப்பாடு. அதை எவ்வளவு பாராட்டினாலும் தரும். அதற்கு பிறகு அது புதிய அறிமுகமாக இருக்கிற சுருதி அவர்களினுடைய கதாபாத்திரம், அதனுடைய பங்களிப்பு. புதியவர் என்று யாரும் சொல்ல முடியாது திரையிலே. என்னுடைய தம்பி சமுத்திரக்கணி படத்தில் சிறிய நேரம் வந்தாலும் அதுதான் அது. இந்த சமூகம் ஒரு மானுடனை எப்படி பார்க்கணும், சக மனிதனை அப்படிங்கிறத அந்த கதாபாத்திரம் சொல்லுது. ரொம்ப ஆழமான கதாபாத்திரம். இந்த மொத்த திரைக்கதையும் தூக்கி நிறுத்துகிற ஒரு 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 கதாபாத்திரம் இருக்குது. அதை நடிச்சிருக்கிறதும் என் தம்பி பாலாஜி சக்திவேல். நானும் என் தம்பி சசியும் பேசிகிட்டு இருக்கும்போது பாலாஜி என்னடா அப்படி நடிச்சிருக்கான் அப்படின்னு. அவன் கதாபாத்திரம் மட்டும் மொத்த படத்தையும் தாங்கி ஒரே தூணில் ஒரு பெரிய கட்டடத்தை தாங்கி நின்னா அப்படியோ அப்படி நிற்கிது அந்த கதாபாத்திரம். அவ்வளவு சிறப்பாக அது செஞ்சுருக்காங்க. அது செஞ்சுருக்கான். அது சும்மா சொல்ல முடியாது. தம்பி ஜிப்ரான் அவருடைய இசை, தம்பிக்கு சமுத்திரக்கண்ணி குறிப்பிட்டது மாதிரி ஒரு அழகான நிறைய பூக்களை வச்சு கோர்க்கிற போது ஒரு நார் தான் அதை தாங்கியிருக்கும். அந்த மாதிரி நிறைய காட்சிகள் அவருடைய இசையால் வந்து அப்படி அது அது அந்த அந்த தாக்கத்தை மிக அருமையாக பின்னணி இசையில் வந்து அவ்வளவு அருமையாக செஞ்சுருக்காரு. அதை ரொம்ப யோசிச்சு தான் வலியுறுத்திருக்காங்க ஜிப்ரான் தான் அது. ஏன்னா பின்னணி இசையில் ஒரு படத்தை தூக்கி நிறுத்துகிற ஆற்றல் ரொம்ப அரிதினும் அரிது. அது உலகத்திலே ஆகச்சிறந்த ஒரு இசை மேதை உண்டென்றால் அதற்கு நம்முடைய அப்பா இளையராஜா அவர்கள் தான். இன்றைக்கு அவருக்கு அடுத்து நிறைய இளவல்கள் வந்துட்டாங்க. இந்த மாதிரி அதை திரைக்கதையை இசையால் தூக்கி சுமந்து போகிற ஒரு ஆற்றல் மிக்க இளைஞன் தம்பி ஜிப்ரான் அவர்கள். அவருடைய படைப்பு, ஒளிப்பதிவாளர் சரண், கலை இயக்குநர்கள் எல்லாம் சிறப்பாக செய்திருக்கிறார். ஒரு அந்த புதிதாக நடித்திருக்கிற இப்போ இருக்கிறாங்க நிலா சுதாகர் அவங்கெல்லாம் தொழில்முறை நடிகர்கள் இல்லை. ஊரில் இருக்கிறவங்க ஒருத்தர் கூட ஒரு தவறாக ஒரு எப்படி சொல்ற முகபாவத்தை தந்திருக்க மாட்டாங்க. எல்லாம் உரிய அளவுக்கு உரிய அளவில் பிரமிச்சிருவீங்க நீங்கள். இந்த மாதிரி நேர்த்தியான படங்கள் வந்து ரொம்ப நாளாச்சு. நம்முடைய வணக்கத்திற்குரிய ஐயா மகேந்திரன், என்னுடைய அப்பா பாலமேந்திரா, அப்பா பாரதி ராஜா, இவருடைய படங்களில் தான் அவ்வளோ பெரிய நேர்த்தி இருந்தது, அவ்வளோ ஒரு தாக்கம் இருந்தது. ஆனால் சில படங்கள் பொழுதை போக்கும். அது வரியே நம்ம கேளிக்கை வரின்னு தான் விதிக்கிறோம். அது பொழுது போக்கும். ஏதாவது ஒரு இது அரிதிலும் அரிதான படங்கள் தான் பொழுதை நல்ல பொழுதாக ஆக்கும். இது ஆகச்சிறந்த பொழுதாக அந்த 2 மணி நேரம் 5 நிமிடத்தை சிறந்த பொழுதாக ஆக்குகிற ஒரு திரைக்காவியம் தான் நந்தன். அது வந்து என் தம்பி இதுக்கு முன்னாடி கத்துக்குட்டி இந்த உடன்பிறப்புலாம் எடுத்திருந்தாலும் கூட இந்த 3வது பதிப்பு மிக முத்தான பதிப்பு அப்படிதான் நான் பார்க்குறேன். அது திரையரங்கு படம் முடிச்சுட்டு நாங்கள் ரொம்ப அவசரமாக போனாலும் நான் போகவே இல்லை. என்னுடைய மனைவியெல்லாம் அந்த கடைசி காட்சியிலேருந்து திரும்பிக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க. பெரிய அவ்வளவு நெகிழ்ச்சியாக இருந்தது அது. அவங்களுக்கு இவங்கெல்லாம் சொல்ல பயப்படுவாங்க கதையை.
நான் சொல்கிற கதை வந்து மிக ஆழமான கதை. தமிழ்நிலத்தில் மட்டும் இல்லை, இந்திய பெருநிலம் முழுமைக்கும் இன்றும் நம்மோடு இருக்கிற சக மனிதர்கள், நம்மை போல எலும்பு நரம்பு ரத்தம் சதை பசி உறக்கம் கனவு கண்ணீர் கொண்ட சக மனிதர்கள் எவ்வளவு தூரம் இந்த மண்ணிலே நசுக்கப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள் என்பதை உணர்த்துகிற ஒரு ஒப்பற்ற திரைக்காவியம்தான் இந்த நந்தன்.